Thank you.
ராஜு சுனாமா 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 நாயே கருவாரி விட்ட நாயே இன்னைக்கு தீர்த்தறையம்மா இன்னைக்கு இன்னைக்கு என்ன உங்க ரெண்டு பேரும் ஆவாதாரா ஆவாது ஆவாது வாங்கய்யா வாங்கய்யா வணக்கம் 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 வணக்கம்பா வணக்கம் 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 ஆஹா என்ன சாப்பாடு ஒரு தூக்கம் தூங்கிட்டு அப்புறமா ஏஞ்சி வருவாங்கன்னு சொன்னேன். சின்ன டீ வாங்க போய் ஆஹா ஐயா வணக்கம் வணக்கம் பா வணக்கம் 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 நாலு டியூப் லைட் காட்டுறீங்க ஆமா அவர் நிக்க மாட்டார் போன ரெண்டு பெரியவங்களா இருந்தாலும் என்னன்னு கேட்க மாட்டான். அடிக்கிற அடியா மாவன தலை தராந்து போ. செட்டோட கழிஞ்சு போய் மூணாவது அம்மா.
என்ன என்ன தடவை தெரியுமா? என்ன தடவை? சந்தமே புலவரேனோ, செத்தவை வந்து நீங்க உந்தியில் தெரிந்த மாதிரி அப்படி எல்லாம் இருக்க வீட்டுல இருந்தபடியா ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் அந்த நாள்ல சிக்கு பலவன் ஒண்ணு இருக்கும். ஆமா, நல்ல விருச்சிகன் இருக்கும். சிக்கு பலவன் இறந்தது எப்படி இருக்குன்னு சொல்லட்டா? இறந்து இருக்குமா? ஆமா, அதை வச்சு படிச்சுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் செந்தமிழ் புலவர்னு பேரு. நம்மளாட்டம் அவங்களுக்கு ஆட தெரியாது, நூறு ஊரா வந்து விக்க தெரியாது. நம்ம வகுத்துக்காக வையகம் பாடுறோம். அவங்க மனசுக்குள்ளே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆமா, அவங்க செந்தமிழ் புலவர் வேணும். இது சிட்டமை வந்து நீங்க, இது ஒரு சின்ன சபை தான், பெரிய சபை என்று சொன்னால் எல்லாத்தையும் முதல் கலையாக வைக்க முடியாத இருக்குது சொல்லாத அது ஒரு இது பக்கத்துல கைக்கிட்டு போகுது. ஆமா சாமி, இந்த திருக்கோயில பசால பாத்துருக்கலாம். ரெண்டு மூட்டை தூக்கின்னு வரும் பாரு, 20 ரூபா காய்ச்சிட்டு ஓடுறாத்து பக்கம். ஆஹா, எந்நாட்டுக்கு பொன்னாளாக வைக்க முடியாது, வைக்க முடியாது. இந்த சத்தியகண்டானவர் என்று சொல்ல முடியாத பொன்னிய நகரிலே எல்லப்பிடாரி அம்மனுக்காக வேண்டி ஏற்றிவிழா நடத்தி திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி அதோட மட்டும் விடுத்தால் பெருமை தராது அப்படி என்று சொல்லி திருக்கோயிலூர் தாலுக்காவை சேர்ந்த புதுப்பாளையம் எட்டியம்மா நாடக குழுவினர் திருக்குமார் சொல்ல போனா ஐயப்பன் சமானதான் எல்லாருக்கும் தெரியும். அவர்களை கொண்டு வந்து பெருமையோடு நாடகம் நடத்த வேண்டுமே என்று நாங்கெல்லாம் நாடகக்காரர் ஆட்டக்காரர் வந்து கட்டி கட்டி
சின்ன புள்ள ஆடு போது என் கூட ஆடுபாடுறா அப்ப மத்தளக்காரர் பெரிய வந்த சுத்து பக்கத்துக்கே பெரிய மத்தளக்காரர் இவரு தான். இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ரெண்டு மதத்தை தோல்ல மாட்டி கிழக்கு ஆடுறதுக்கு போறோம். அந்த திருக்கோவில் வந்து விழுப்புரத்துல பழைய பஸ்டாண்ட் இருக்குது இல்ல, அங்க கொண்டு போய் நெரிசல் கூட்டம் அதிகமா இருக்குது. அங்க கொண்டாலும் பின்னால வாடமா வச்சு டிவி உட்காந்து இருந்தாரு. எங்கே இருந்து ஒரு கைதா வந்தது தூக்கி ரெண்டையும் தோல் மேல மாட்டி அதுமான் கிளம்பிடுது. பையா வாழண்டா வாழணும்னு சொல்றாரு. பின்னால அவனே சொல்லிட்டு பக்கத்துல போலீஸ்காரர் நிக்கிறாரு. இதெல்லாம் பரியாசம் பண்ணுவோம், இது ஒரு பரியாசமா? நம்ம அனந்த மிகளை என்னால கைதா பரியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவமானம் தூக்கி போறோம். ஏமாந்து விட்டுட்டா. அவ்வளவுதான், அவர் சமாச்சாரம் தான் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. நீ வேஷம் கட்டி வந்தா வெளியே அட கொஞ்சம் பாத்துட்டு போனவங்க எத்தனை பேரு சுருக்கமாண்டி தொங்கிருப்பாங்க, எத்தனை பேரு மருந்து குடிச்சு செத்துருப்பாங்க. போய பத்தங்க வேலைய அம்மனுக்காக வேண்டி திருவிழா நடத்தி தெருக்கூத்து நடத்த வந்திருக்கோம். அப்படி இருக்க முன்பு முதலாக விநாயகர் பெருமானை வணங்கிவா. விநாயகர் பெருமானா? ஆமா. சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் வருகின்றார். அவரை கொண்டு கதை துவக்கம்.